வாழ்க வளமுடன் யாரோ மனதிலே அத்தியாயம் 36. ஹஹா ஹிரணி, அப்போ ஒன்ன நீயே வேணைன்னு இங்க வெளிப்படையா ஒத்துக்கிற? எட, அடக்க மாட்டாமல் ஆர்ப்பாட்டமாக சிரித்தவன், இந்தாப்பா அடிச்சுக்கோ என்று ஜெய்யிடம் தன் கையை உயர்த்தினான் அகிலன். அவனோ சட்டென்று, எப்பா நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு, கேம் எங்கேயோ போகுது. அதுவும் இல்லாம அவ என்னோட தங்கை பார், அவளுக்கு எதிராக எல்லாம் நான் அப்படி பேச மாட்டேன். அப்பாவியாக அந்தர்பல்டி அடித்தான் ஜெய். அட பாவி, உன்னை நம்பி தாண்டா நான் இத்தனை தூரம் பேசினேன், பதறி போய் கேட்டான் அகில். ஹி ஹி என அசடு வழிந்து அவனை நெருங்கினான் ஜெய். சரி சரி, சமாளிப்போம். அவனிடம் கிசு கிசுத்தவன், சரி அகில், எவ்வளோ நேரமாக தான் இப்படியே வெட்டியாக பேசிகிட்டு இருப்ப? எல்லாரையும் கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டிட்டு வா, அவனை சத்தமாக விரட்டினான் ஜெய். அகிலோ அவனை ஒரு மாதிரி பார்த்து, சமாளிக்கிறேன்னு கடைசியில் அதுக்கும் என் தலையிலேயே கையை வச்சிட்டியா என முணுமுணுத்தான். சரி போ, ஆக மொத்தம் உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்டேன் இல்லை, அசடு வழிந்தான் அவன். அதற்குள் பவானியையும் ஹர்ஷுவையும் அழைத்து வந்த ஹிரணி, அண்ணா நீங்க என கேட்டாள். இல்லைம்மா, நீங்கள் வர்றதுக்கு லேட்டாகவும் சரி, பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்திருக்கிறதால எப்படியும் கொஞ்சம் நேரமாவது பிரச்சனையை பற்றி பேசிட்டு தான் வருவீங்கன்னு நான் சாப்பிட்டுட்டேன். நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் இங்கே விமலை பார்த்துக்கிறேன். அவர்களை அனுப்பி வைத்தான் ஜெய். உணவு நேரமும் அகிலின் உபயத்தால் கலகலவென்று நகர, ஹிரணிக்கோ அவள் எவ்வளவு தடுத்தும் மனதில் மெல்லிய ஏக்கம் படர்ந்தது. இவனையும் இந்த குடும்பத்தையும் விட்டு நான் விலகி போகணுமா? நோ, மாட்டேன். தனக்குத்தானே பரிதவிப்புடன் பதிலளித்து கொண்டிருந்தாள். இதயத்தை பிசைந்த உணர்வால் உணவை வெறுத்தாள் பெண். ஏய், சாப்பிடாம சும்மா பிளேட்ல என்ன விரலால கோலம் போட்டுட்ருக்க, ஒழுங்கா சாப்பிடு, அவளை அதட்டினான் அகில். நிமிர்ந்து அவனை சோர்வுடன் பார்த்தவள் அமைதியாக குனிந்து உணவை உள்ளே தள்ள ஆரம்பித்தாள். விழிகள் இடுங்க அவளை கூர்ந்து கவனித்த கணவனோ, இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு ஒரு மாதிரி டல்லாயிட்டா? ஒருவேளை நான் ரொம்ப கிண்டல் செய்கிறனோ? வேணாம், இனிமே அப்படி செய்யக்கூடாது, தனக்குள் முடிவு செய்து கொண்டான். உணவை முடித்து கேண்டீனிலிருந்து வந்தவர்கள் மெதுவே மருத்துவமனை வளாகத்தை நோக்கி நடக்க துவங்க, சட்டென்று ஹிரணியின் கரம் பற்றி தன்னருகே இழுத்து கொண்டான் அகில். திகைப்புடன் அவனிடம் திரும்பியவள் அவசரமாக திரும்பி முன்னே சென்ற தன் மாமியாரையும் தமக்கையையும் பதற்றத்துடன் பார்த்தாள். அவளின் கரத்தோடு தன் கரத்தை கோர்த்தவன், சாரி என்று அவள் புறம் சாய்ந்து மெல்ல முணுமுணுத்தான். அவன் தீண்டலில் உடலின் ரோமங்கள் சிலிர்த்தெழும்ப ஒன்றும் புரியாமல் எதுக்கு வியப்புடன் வினவினாள். உன்னை ரொம்ப டீ செய்கிறனா, சாப்பிட்றப்ப ஏன் அவ்வளோ டல்லா இருந்த? உள்ளம் குளிர தன்னை மீறி முருவளித்தவள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அத்தானை இந்த அளவுக்கு இரக்கமே இல்லாமல் கொடுமைப்படுத்தின அந்த வாசுதேவனை என்ன செஞ்சு எப்படி பழி தீர்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன், சமாளித்தாள் நாயகி. உடனே தீவிரமான அகிலும், ஆமாம், நிச்சயம் அவனை சும்மா விடக்கூடாது, முகத்தில் கடுமை பரவ கோபமாக கூறினான். விமலுக்கு அனைத்து விதமான பரிசோதனைகளும் முடிந்து உடல் உறுப்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நலமாக உள்ளார். இரத்தத்தில் கலந்த நச்சுத்தன்மையை நீக்க மட்டும் அவருக்கு சிகிச்சை அளித்தால் போதும், ஒரு 4 நாட்களுக்கு அட்மிஷன் போட்டு விடுவோம் என்றார் மருத்துவர். அவனுக்கு கொடுத்த அறையில் அனைவரும் குழுமியிருக்க அகில்தான் பேச்சை ஆரம்பித்தான். சரி, நைட்ல இத்தனை பேர் பேஷண்ட்டோட இருக்க டாக்டர் அனுமதிக்க மாட்டார். அம்மா, நீங்களும் அண்ணியும் வாங்க, உங்களை வீட்டில் விட்டுட்டு வரேன், ரெண்டு பேரும் நல்லா தூங்கி ஏந்திரிங்க, காலையில் நான் திரும்ப கூப்பிட வரேன். அவன் சொல் கேட்டு ஹர்ஷிதா தயங்குவதை பார்த்தவன், டே விமல், அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த நேரத்தில் அவங்களுக்கு கட்டாயம் ஓய்வு தேவை, நீ சொன்னாதான் அவங்க கேட்பாங்க. அண்ணனிடம் குனிந்து காதில் கிசு கிசுத்தான் தம்பி. நிதர்சனம் உணர்ந்தவனும், ஹர்ஷுமா, அகில் சொல்றது தான் சரி, நீ வீட்டுக்கு போயிட்டு காலையில் வா, என் கூட தான் அகில் ஹிரணி இருக்காங்களே, பயப்படாமல் கிளம்பு, இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும், மனைவியின் கரம் பற்றி அழுத்தினான். மேலும் தயங்கியவள் சற்றும் மனமில்லாமல் அவனை ஏக்கத்துடன் பார்த்தபடி தலை குனிந்தாள்.
பவானி விமலின் தலையை வேதனையுடன் வருடியபடி, ஜாக்கிரதையா இருடா, காலையில சீக்கிரமா வரேன். ஹர்ஷுவோட துணைக்காகத்தான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பத்ரம் என்றவரிடம் மெல்ல புன்னகைத்தவன், ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அதுதான் நம்ம வீட்டு ஜான்சிராணி இங்கே எனக்கு காவலுக்கு இருக்காளே, அப்புறம் என்ன, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அவருக்கு தெம்பளித்து விடை கொடுத்தான் மகன். அத்தான் நீங்களும்மா, ஹிரணி முகம் சுருக்க அனைவரும் நகைத்தனர். இதுல என்ன இருக்கு, நான் கிண்டல் பண்ணல, பெருமையா உண்மையாதான் சொல்றேன். விமல் உள்ளார்ந்து கூற, ஓ என ஹிரணி உவகையுடன் ராகம் இழுக்கும் பொழுது, ஹச் ஹச் என்று அகில் தும்மா ஆரம்பித்தான். அதில் கடுப்பானவள் கணவனிடம் திரும்பி, இன்னும் கிளம்பலையா நீங்க, என்ன ஏதும் பாராட்டினா உங்களுக்கு பொறுக்காதே, முதல்ல கிளம்புங்க. அவன் முதுகில் கை வைத்து அறைக்கு வெளியே தள்ளினாள். ஹே, எல்லாம் பார்த்துக்கோங்கப்பா பார்த்துக்கோங்க, எந்த பொண்டாட்டியும் புருஷனோட இருக்கணும் தான் ஆசைப்படுவா, ஆனா இவ என்னை எப்படி வெளியே தள்ளுறா பாருங்க. அவள் குறித்து புகார் ஒன்றை வாசித்து விட்டே வெளியேறினான் அகில். வாய்விட்டு நகைத்த ஜெய், ஹிரணி நீ சொன்ன மாதிரி அகிலுக்கு உன்கிட்ட வம்பு இழுக்கலனா கண்டிப்பா தூக்கமே வராது போலிருக்கு. ஆனா அவன் அமைதியா இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காது, புன்னகைத்தான். என்று அவன் நினைவில் முருவளித்தவள், நீங்க வீட்டுக்கு கிளம்பலையாண்ணா அவனிடம் கேட்டாள். இல்லை, இப்போ நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இப்படி உட்கார். விமலின் கட்டிலுக்கு எதிரே இருந்த அட்டெண்டர் காட்டை அவளுக்கு கை காட்டியவன் தானும் அதில் அமர்ந்தான். என்னண்ணா புதுசா எதுவும் பிரச்சனை வந்திருக்கா, கவலையுடன் அவன் முகம் பார்த்தாள். இல்லை, நாம் இன்னும் பழைய பிரச்சனையிலிருந்தே முழுசா வெளியே வரல, விமல் தப்பி வந்த வரைக்கும் எல்லாம் சரிதான், ஆனா அந்த வாசுதேவன் அப்படியே இருக்கானே, அவனுக்கு வேற ஏதாவது புதிய பிரச்சனையை கொடுத்து திசை திருப்பி விட்டாதான் எதிர்காலத்துல அவனால விமலுக்கு வேற எந்த தொந்தரவும் ஏற்படாம இருக்கும். சரி விமல், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இப்போ ஹெல்த் எப்படி இருக்கு, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களா, இல்லை பேச முடியுமா, அவன் உடல் நலம் குறித்து விசாரித்தான் ஜெய். அதெல்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்குதான் செய்யுது, பட் பத்திரமா வீடு திரும்பி எல்லோரையும் பார்த்ததுல பெரிய நிம்மதியா உணர்றேன். ஸோ ஐ ஆம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நவ். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன நடந்தது, நீங்க எப்படி அவங்க கிட்ட மாட்டினீங்கன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு சதீஷோட தங்கை ஸ்னேகா வாசுதேவனை பற்றி விவரம் சொல்லவும் அவன் கார் நம்பரை வச்சு அவனை ட்ரேஸ் செஞ்சு அவனோட இருப்பிடத்தை முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவனை ஃபாலோ செஞ்சதில் இப்போ அவன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறது தெரிஞ்சது. உடனே சதீஷை காண்டாக்ட் பண்ணி பேசினேன். அவனை மாதிரி வாசுதேவன்கிட்ட ஏமாந்தவங்க எல்லாரும் ஒன்றா கேதர் ஆகி தனியாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் குழுவாக இணைஞ்சு செயல்படுற விவரத்தை அவன் என்கிட்ட சொன்னான். எப்படியாவது யாருக்காவது அவனை பற்றின விவரம் தெரிஞ்சா உடனே அவனை வளைச்சிடலாம்னு அவங்க திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அது எனக்கும் வசதியாக இருந்தது. நான் மட்டும் தனியாக ஏதாவது நடவடிக்கை எடுத்து வீணான பிரச்சனையில் சிக்கிக்கிறத விட அவங்கள வச்சு ஏதாவது செய்யணும்னு முடிவு செஞ்சேன். அதுக்காக சதீஷ்கிட்ட இருந்து அந்த காண்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் செஞ்சு என்னோட மெயில் ஃபோல்டரில் தனியாக போட்டு வச்சுட்டு வாசுதேவனோட ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்புறம் அதை அவன் யார் பேரில் நடத்துகிறாங்கிற தகவலுங்க கொஞ்சத்தை மேம்போக்காக விசாரித்து சேகரிக்கன்னு அவனோட ஆஃபீஸ்க்கு போய் பிளாட்டுங்க பற்றி விசாரிக்க வந்திருக்கிற மாதிரி பொதுவாக அங்கிருந்த ஆள்கிட்ட மனை தொடர்பான விவரங்களை பேசிகிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு அந்த வாசுதேவனும் அங்கே வந்தான். நான் எதுவும் கண்டுக்காம இயல்பாக தான் இருந்தேன். ஆனால் எப்படி தான் ஸ்மெல் செஞ்சானோ தெரியலை, அவனுக்கு என் மேலே ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. எங்கள் பேச்சில் சட்டுன்னு குறுக்க புகுந்து என்கிட்ட மாற்றி மாற்றி கேள்விங்க கேட்க ஆரம்பித்தான். நானும் சளைக்காம பதில் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வு தோண, நான் அப்புறம் வரேன், அவசர வேலை இருக்குன்னு கிளம்புனேன். வெளியே வரும்போதே ஏதோ தோணவும் கீழே வண்டிகிட்ட வந்ததும் மொபைலில் இருந்த சிம்மை கழட்டிட்டேன். என்கிட்ட இருக்கிற விவரங்களை வச்சு அவன் என்னை சேர்ந்தவங்களை எதுவும் அணுகி தொல்லை கொடுக்க கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என் போதாத நேரம், அதை அவன் மாடியிலேருந்து கண்கொத்தி பாம்பா கவனிச்சிட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து கிளம்பி நான் பாதி தூரம் வரும்போதே
ஒரு ப்ளூ கார் என்னை ஃபாலோ பண்ணுறது புரிஞ்சுது. லேசாக பதட்டமாக இருந்தாலும் சமாளித்து முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சிடணும்னு வண்டியை வேகமாக முறுக்கி குறுக்கு சந்தலையெல்லாம் நுழைஞ்சி வெளியே வந்துன்னு பல வழியில் அவங்களுக்கு போக்கு காட்ட பார்த்தேன். ஆனால் அவங்களும் விடுறது மாதிரி தெரியலங்கவும் தான் சட்டுன்னு கழட்டி வச்சுருந்த சிம் கார்டை அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து உடச்சி கீழே போட்டுட்டு நிற்காமல் மேலே ஓட்டிகிட்டு போனேன். போகிற வழியிலேயே என் வேலட் அப்புறம் பாக்கெட்டில் இருந்த ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஆஃபீஸ் சம்மந்தமான சில பேப்பருங்க எல்லாத்தையும் மெதுவாக முன்னால் இருந்த வண்டியோட பெட்ரோல் டேங்கில் போட்டு லாக் பண்ணிட்டேன். எங்கேயும் நான் நிற்காமல் வண்டி ஓட்டினதால் அவங்களால என்னோட இந்த நடவடிக்கைங்களை சரியாக கவனிக்க முடியலை. ஒரு கட்டத்தில் சேசிங் முடிஞ்சு அவங்கக்கிட்ட நானும் மாட்டிக்கிட்டேன். அன்றைய நினைவுகளில் வேதனையோடு பேசினான் விமல். தொடரும்.